என் அன்பின் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்கம் என்பது இந்தியாவில் கிட்டத்தட்ட 24 மாநிலங்களிலும் 3 யூனியன் பிரதேசத்திலும் மண்டை நாடான நேபாளத்திலும் ஆண்டவருடைய பணியை செய்திருக்க ஒரு இந்திய மிஷனரி சங்கத்தில் அடியனுக்கு ஆண்டவர் தலைவருங்கிற ஒரு அன்பு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த மிஷனரி சங்கத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரத்தில் துணை ஆயராகவும் பணிபுரிகிறேன். கிறிஸ்துவின் ஆலயம் நேதாஜி நகர், ராஜா சண்முக நகர் மீட்பர் ஆலயம், கார்கில் நகர் யூபிலி வெற்றி ஆலயம், மாத்தூர் அற்புதரேசு ஆலயம் ஆகிய 4 ஆலயங்களுக்கு அந்த ஆலயத்தின் மக்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்கும்படி சங்கீதம் 116:5 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 116:1-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது சேவையை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவேன் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஒரு விசை கூட நாம் கண்களை மூடி, தகப்பனே நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனை நம்பில்லப்பா, ஜீவனுள்ள தகப்பனாகிய உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். தகப்பனே நீங்கள் எங்களோடு பேசுங்க, நீங்கள் எங்களோடு பேசுங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்ப்போமா? என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆம் தகப்பனே, உன்னதமானவர் மறைவில் இருக்கிற சர்வருடைய நிலை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். வீடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி தப்புவிக்கும் ஆண்டவர் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். த லார்ட் இஸ் கிரேசிஸ் அண்ட் ரைட்டஸ், அவர் காட் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன். மனதுருக்கத்தின் ஆண்டவர், ஃபுல் ஆஃப் கம்பேஷன். நீ மன உருக்கத்தின் ஆண்டவரப்பா, உருக்கமான ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறான். ஒரு விசை கூட நீங்கள் பேசுங்க, உம்முடைய சத்தத்தை எங்களுக்கு கேட்க செய்யப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனை, மனிதனை அல்ல, உயிருள்ள தகப்பனை நம்பிப்பா. இவ்வளோ வேலைகள் மத்தியிலப்பா, இன்றைக்கி உலக பிரகாரமாக இருக்கிற இந்த கொடிய கொரோனாங்கிற ஒரு வியாதியின் மத்தியில், ஒரு தொத்து வியாதி பக்கத்தில் தகப்பனை வெளியே போனால் கஷ்டம், வீட்டில் இருந்தால் கஷ்டம், இப்படிப்பட்ட பிரச்சனையில் யார் எங்களுக்கு ஆதரவு என்பதை நினைத்து இதோ இந்த சேனலை திருப்பினா, உங்களுடைய வார்த்தை வந்திருக்குப்பா. இந்த வார்த்தை எனது கிருபை உள்ளவர், த லார்ட் இஸ் கிரேசியஸ், அவர் நீதி உள்ளவர், ரைட்டஸ், இதில் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், மன உருக்கத்தின் ஆண்டவர், அவர் காட் இஸ் ஃபுல் கம்பேஷன், மன உருக்கத்தின் ஆண்டவர்ப்பா. ஒரு விசை கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம், வழிநடத்துங்க. ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்பருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.
கடந்த மூன்று நாட்களும் இந்த சங்கீதம் 116 நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 116:1 சொல்லுது, ஹி ஹேட் மை வாய்ஸ் மை கிரையிங் ஃபார் மீ. ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார். ஹி டேன் ஹிஸ் இயர் டு மீ, ஆண்டவர் செவி எனக்கு சாய்த்தார். மூன்றாவது நாள் நேற்றைய தினம் வாசித்தோம், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, கர்த்தரை நான் தொழுது கொண்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தாவே என் ஆத்மாய் விடுமின்னே, ஆண்டவரை தொழுது கொண்ட ஆண்டவரை வந்து ப்ரைஸ் பண்ணி ஒர்க்ஷிப் பண்ணி தொழுது கொண்டே அவர் என்னை விடுவிச்சார். இன்று 145:5 பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். நாம் வாசிப்போம், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். God is full of compassion, மன உருக்கத்தின் ஆண்டவர். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஹஸ்பண்ட் தினமும் வேலைக்கு போனார். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப வீட்டுக்கு வரப்போ ரொம்ப சோகமாக வந்தார், ரொம்ப மனம் உடைஞ்சி வந்தார். என்னங்கன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, காலையில் 11 மணிக்கு வழக்கம் போல் டீ சாப்பிட வெளியே வந்தேன். டீ சாப்பிட வெளியே வந்திருக்கிற நேரத்தில் எங்களுடைய கம்பெனி உடைய ஓடு மேலே இடிஞ்சி உள்ளே உளுந்து உள்ளே இருக்கவங்கள அத்தனை பேரும் இறந்து போனாங்க. நான் மட்டும் டீ சாப்பிட வந்ததால் பிழைத்து கொண்டேன் சொன்னாங்க. அந்த மாதிரி ஐயோ, தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, தோத்திரம் என் கணவரை ஆண்டவர் காப்பாற்றினார், நன்றின்னு சொன்னாங்க. அப்போ இந்த சங்கீதம் 116:5, கர்த்தர் கிருபையும் நீதியுமுள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். 145:8, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், ஸ்லோ ஆங்கர் அண்ட் ரிச் இன் லவ். இன்னும் அந்த அம்மா சொல்லி ஜோம்மனை தன்னை அறியாமல் துதிச்சாங்க. அவர் துதித்து முடித்த பிறகு அவர் கொஞ்சம் நிதானமாக சொன்னார், திரும்ப உள்ளே உளுந்து செத்து போனவங்களுக்கெல்லாம் 500,000 ரூபா கொடுக்குறதா என் கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க, நான் மட்டும் வெளியே வந்ததில் எனக்கு 500,000 ரூபா இல்லைன்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, இந்த பாலாக போன டீ பழக்கம் உனக்கு எதுக்கோ, நீ உள்ளே இருந்திருக்கலாம்ல, 500,000 ரூபாக்கு எனக்கு கிடச்சிருக்கலாம்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதுதாங்க மனுஷ வாழ்வு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார். அவள் சேர்த்து வைக்குதா இல்லை, அவள் சேர்த்து வைக்குதா இல்லை, அது நாளைக்கு என்ன எதுவுமே வைக்கலை. ஆனால் அதனுடைய தேவையை ஆண்டவர் போஷித்து வழிநடத்தும் ஆண்டவர். நமக்கு என்ன இன்றைக்கி வேணுமோ அதை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை பசி பட்னியாக யாரையுமே அவர் விடுறதில்லை, எந்த உயிரும் விடுறதில்லை. ஒரு கேரளாவில் ஒருத்தர் மலைப்பிரதேசத்தில் வீடு கட்டினானா நடந்த சம்பவம், வீடை வெளியே வந்து மலைகளை கட்டி உள்ளே வந்து ஃப்ளைவுட்டால் அடித்தார். 5 வருஷம் கழித்து அந்த ஃப்ளைவுட்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஃப்ளைவுட்டை எடுத்தால் உள்ள ஒரு பல்லியில் வாலில் ஆணி அடிச்சிருக்கார், தெரியாமல் அடிச்சிருக்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷமாக அந்த பல்லிக்கு உணவு அங்கே கிடச்சிருக்கு. அந்த பல்லியில் அடித்து ஆணி அந்த இடத்த விட்டு அந்த பல்லி நடந்து போகலையா, லிஸ்டல் அதே இடத்துல இருந்திருக்கு 5 வருஷமாக. 5 வருஷம் கழித்து இந்த ஆணி அடித்து 5 வருஷம் ஆச்சே, இவ்வளோ நாள் உயிரோடு இருந்திருக்கு. அதுதாங்க ஆண்டவர். ஆண்டவர் வந்து எப்போவுமே இந்த வானத்தை மேம்படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாயின் ஒன்று இறைமையாக 1:5 சொல்கிறார், தாயின் கற்பத்தை வெளிப்படுமனே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். உன் சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இன்னொருத்தில் நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லும் ஆண்டவர். அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ள தகப்பன். ஒருவேளை அவரை நோக்கி பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதம் 145:8 ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் லார்ட் இஸ் கிரேசஸ் அண்ட் கம்பாசிட்டிவ் இரக்கம், கர்த்தர் கிருபை உள்ளவர் அண்ட் கம்பாசிட்டிவ்னு சொல்லும் மன உருக்கம் உள்ளவர், ஸ்லோ ஆங்கர் நீடிய சாந்தமாக, ஸ்லோ கோவமே வர ரொம்ப மெதுவாக வருமா கோபம், ஸ்லோ ஆங்கர் அண்ட் ரிச் இன் லவ். அவர் அம்மை ரொம்ப அன்பாக இருக்கலாம், அந்த அன்பு செலுத்துறது வந்து ரொம்ப ரிச்சாக, பணக்கார ரிச் ரொம்ப உயர்ந்த அன்பு என்று சொல்கிறார். ஊசி 6:6 சொல்கிறாரு, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர். தேவனை அறிவும் அறிய நம்ம ஒருவேளை நம்ம சொல்கிறார் ஏசாயா 1:1 நன்மை செய்யப்படியுங்கள். ஏசாயா 1:11 பார்த்தீங்கன்னா, உன் பலிகள் எனக்கு, உன் காணிக்கை எனத்திற்கு, உன் தூபம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் ஆடம்பரம்,
நீ ஆண்டவருக்காக நான் பண்டிகை கொண்டாடுறேன்னு ஊரெலாம் சிறிய லைட்டு போட்டு ஊரெலாம் டீப் லைட்டு கட்டி இதெல்லாம் விரும்பலப்பா. இறக்கத்தை விரும்ப மாட்டவர், இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர். அவர் நம்மை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர். ஒருவேளை அந்த இரக்கத்தை விரும்பும் ஆண்டவரை நோக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் மன உருக்கத்தின் ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் கெட்டுப்போனதில், அவர் இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர். எப்படின்னா ஆண்டவர் எப்படி இரக்கமாக இருக்கிறார்னா, ஒரு ராபரி, ஒரு திருடன் ஒரு நாள் திருடுறதுக்கு வந்தார். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு, யாருமே திருட்டு வரல. ரொம்ப நேரம் திருடு வரல, யாருமே திருட முடியல. கடைசியாக ஒரு மனிதர் வர்றார், அவரை மடக்கி அப்பா நான் உன்னை திருட போகிறேங்கிறாரு. கத்தியை காட்டுறார், அவர் சத்தம் போடுறாரு. இவர் சத்தம் போடாதரா குத்திடுவேங்கிறார், இவர் குத்தாதரா சத்தம் போடுவேங்கிறார். ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தாட்டு போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்தவர் இப்போ பிரச்சனை என்ன சொல்லுப்பாங்கிறார். இவன் கத்தியை வச்சுருக்கான், எனக்கு காசு வேணும், காசு இல்லை, நான் கஞ்சா அடிக்க போகிறேன், குடிக்க போகிறேன், எனக்கு காசு வேணும், நான் கஞ்சா அடிக்கணும், சாராயம் குடிக்கணும், துட்டு வேணும், அவங்க இருக்க பனி பர்ஸ் எடு, ஏடிஎம் கார்டு எடு என்னன்னு கூட சொல்கிறார். உடனே வந்தவர் மணி பர்ஸை எடுத்து கையில் கொடுக்குறார். வாங்கிட்டு திரும்ப கத்தி வச்சு அவன்கிட்ட பார்க்குறார், அவன் வேறு ஏதாவது இருக்கான்னு. வந்தவர் மணி பர்ஸ், அவர்கிட்ட இருக்க பணம் ஏடிஎம் பணம், அதாவது டெபிட் அண்டு கிரெடிட் ரெண்டு கார்டையும் கொடுத்துட்டார். கடன் வாங்குறதையும் கொடுத்துட்டாரு, காசு இருக்கிறதையும் கொடுத்துட்டாரு, பணத்தை கொடுத்துட்டார், ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அந்த கத்தியை வச்சுருக்கோம் பார்த்தா ரொம்ப நேரம் குளூரில் நிற்கிறான். நல்ல குளூர் பிரதேசம், கொடைக்கானல் மாதிரி ஒரு ஊர். ரொம்ப நேரம் குளூரில் நிற்கிறான். குளூர் அவனுக்கு வந்து சொட்டு இல்லை. ஒரு நாள் குடிக்க காசு இல்லாமல் சொட்டரை அடகு வச்சு குடிச்சுவிட்டான், சொட்டரை விற்று குடிச்சிட்டான். அதனால் வந்தவர் சொட்டர் போட்டார், ஐயோ குளூரில் நிற்கிறானே, சொட்டரை ஊற்று கொடுத்தார், சொட்டரை போட்டுக்கிட்டான். சொட்டரை போட்டுக்கிட்டு திரும்ப கத்தியை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, என்னடா கத்தியை வச்சு திரும்ப பார்க்குறேன்னு பார்த்தோன்னே, எப்போ எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறேன்னாரு. மத்தியானத்துலேருந்து நிற்கிறேன், ஒரு பய கூட வரல அந்த குளிர் தேசத்தில். நீ தான் கடைசியாக வந்தால் ஓண்டை தான் பிடுங்கினேங்கிறாரு. அப்படியா, சரி இப்போ நீ சாப்பிட்டியாங்கிறார். மத்தியானத்துலங்கே இருக்கே, மத்தியானமே சாப்பிட்லங்கிறான். திருடன் வா, கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அவன் தான் பார்க்குறான், நீ யாருங்கிறான். யூ ஆர் ஏ ஜீசஸ், நீ இயேசுவா. ஏன்னா ஆண்டவர், யூ ஆர் ஏ லார்ட், நீ கடவுளா, யூ ஆர் ஏ காட் கேட்குறான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர், நம்ம நினச்சி கடவுள்கிட்ட எப்பெல்லாம் போய் நிற்கிறோமோ அப்பெல்லாம் அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். வலியே இல்லை, நன்மை செய்யப்படுங்களோ சொல்ல, வலிகளின் திரள் எனத்திற்கு, உன் காணிக்கை எனத்திற்கு, அதெல்லாம் எனக்கு அருவறுப்பாக இருக்குது. இதையா சாப்டர் 1 வேர்ட்ஸ் 11-17 வரையும் வந்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு எனக்கு? நன்மை செய்யப்படிப்பா, நன்மை செய்யப்படி. அதுதான் யாக்கோபு 5:11 சொல்கிறார். பாருங்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். த லார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் அண்ட் மெர்சி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. பாருங்கள், யோபின் பொறுமையை குறித்து எவ்வளோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக சொல்கிறார். யோபு யார்? ஒரு பைபிளில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர், பல 1000 ஆண்டுகளுக்கு நடந்த சம்பவமாக சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மனிதர், உலகத்தை சுற்றி வந்த டெவில் சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிது, எங்கப்பா இருந்து வர்றேங்கிறாரு. சாத்தான் சொல்கிறார், உலகம் முழுதும் நான் ஒரு ரவுண்டு பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஆண்டவரே கேட்குறார், உலகம் முழுதும் சுற்றி இருந்த உலகத்தில் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் 138 கோடி, உலகம் முழுதும் 515 கோடி, 520 கோடி சொல்கிறாங்க டோட்டலாக உலகம் முழுதும். இந்த 520 கோடி மக்களையும் பார்த்துட்டு வரான். இந்த 520 கோடி மக்களை பார்த்துட்டு வந்த சாத்தாண்ட ஆண்டவர் என்ன கேட்குறா, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபை பாத்தியா? யோபு நல்ல மனுஷன்ப்பா, நியாயமான மனிதன், நீதியான மனிதன். யோபு மாதிரி ஒரு நல்ல மனுஷனே உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ சாத்தான் சொல்கிறான், அதெல்லாம் உண்மைதாங்க, நீங்கள் வசதியை கொடுத்துருக்கீங்க, அந்தஸ்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், காரு, பங்களா, காசு, பணம் எல்லாமே இருக்குது, பிரயாங்கமாக துதிக்க மாட்டான். ஏ, அவனை அப்படி சொல்லாது, அவன் நல்லவன்ங்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் கொடுத்தீங்க, அவருக்கு ஆப்போசிட்டாகவே பேசுவார். அதுதான் டெவிலோடைய தனித்தன்மை. சரி, நீ அவன் வசதியெல்லாம் எடுத்துருப்பாங்கிறார், எல்லாத்தையும் உயிரை மட்டும் விட்டுருங்கிறார். முதல்ல அவருடைய ஆடு மாடுகள் அழிக்கப்படுது, சொத்துக்கள் அழிக்கப்படுது, பிள்ளைகள் சாகிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கு கத்தட்ட நீ ஏன் இப்படி இருக்க,
நன்மை பெற்ற நீ கர்த்தரை இப்படி இருக்கிய நீ கடவுளை திட்டிட்டு நீ செத்து போகணும் மனைவி சொல்கிறாங்க. அப்போ யோபு சொல்கிறார், நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? பிள்ளைகள் இறக்குறப்பன்னு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரங்கிற. அதுக்கப்புறம் உடம்புலாம் வியாதி வந்து அந்த வியாதி நிமித்தம் உடம்புல செரட்டையை வச்சு சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, கடவுளை திட்டிட்டு செத்து போடாங்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லலை, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமாங்கிறார். அவருடைய நண்பர்கள்லாம் வந்து அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. யோபு 18:1 சொல்லுது, சூசனாகிய பில்தாத் பிரயுத்திரமாக நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர்கள் என்று அவரை குறை சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறப்போ யோபு 19:25 சொல்கிறாரு, ஐ நோ தேட் மை ரிடம்பர் லைஃப்ஸ், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, என் கடவுள் உயிர் உள்ளவர், அந்த கான்ஃபிடன்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில், ரொம்ப வேதனையின் மத்தியில், ரொம்ப துன்பத்தின் மத்தியில் தான் கடைசியாக வந்து அவர் யோபு 42 பேசுவாங்க. ரொம்ப சின்சியராக பேசுவாங்க, ஆண்டவரோடு பேசுவாங்க. யோபு 42:1-2 வசனங்கள், இப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதேத்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபையா சொல்கிறாங்க, நான் மனஸ்தாபப்படுகிறேன். கம்பேஷன், மனவேதனைப்படும் ஆண்டவர், மனவேதனைப்படும் யோபு. இவ்வளோ கஷ்டம், தூள் பாருங்கள், தூளிலும் சாம்பல்லையும் உட்காந்துருக்கேன், உடம்பெல்லாம் கட்டி, மனைவி சொல்லிட்டாங்க போயான்ட்டாங்க, செத்து போன்ட்டாங்க, நண்பர்கள் சொல்லிட்டாங்க, நான் இவ்வளோ மோசமான துக்கமான வாழ்வில் இருக்கேன்ப்பா, ஏன்ப்பா மனஸ்தாபப்படுற. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்ட உடனே ஆண்டவர் அதை உடனே ரிலீஸ், அதுவரையும் அவர் மனஸ்தாபப்பட்ட மாதிரி அந்த யோபு 1:42 சொல்லாது. இந்த இடத்துல வந்து அவர் மனஸ்தாபப்பட்டார், மனஸ்தாபப்பட்டது அதுவரையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ அவருக்கு வேதனை அதிகமாகிடுச்சு, மரண பயம் வந்துருச்சு. அந்த மரண பயம் வந்தோன்னு சொல்கிறப்ப தான் அவருடைய நண்பர்கள் போய் ஆண்டவர்கிட்ட பலி செலுத்த போகிறப்போ, நீங்கள் போய் யோபுட்ட பலி செலுத்துங்கப்பான்னு சொல்கிறாங்க. அவர் யோபுட்ட வந்து பலி செலுத்த வர்றப்போ, யோபுட்ட வந்து அவங்க பலி செலுத்துகிறாங்க, யோபுட்ட பலி செலுத்துகிறப்போ கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறார். யோபு 42:9 பின்பகுதி சொல்றது, யோபு சிநேகத்துக்காக வேண்டுதல் செய்தவர், கர்த்தர் அவர் சிநேகிருப்பை மாற்றும் ஆண்டவர். ஏன்னா எப்பவுமே நம் ஆண்டவர் ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மத்தேயு 14:14 சொல்றாரு, மனதுருகி. அங்கே இருக்க திரளான மக்கள் இயேசுவை நோக்கி போகிறாங்க. திரளான மக்கள் இயேசுவை நோக்கி போகிறப்போ இயேசு அந்த மக்களை பார்க்குறப்ப எப்படி மனதுருகிற அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, திரளான ஜனங்களை பார்க்குறாரு, ஐயோ இவ்வளோ பெரிய மக்கள் வந்திருக்காங்களே, என்ன நடந்ததுன்னா அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை நடந்து கொண்டிருக்கு. அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்குறப்ப மக்கள் இயேசு காட்டு பகுதிக்கு போயிட்டாரு, அவருக்கு பின்னாலே மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் போயிட்டு போனவுடனே காட்டு பகுதி அங்கே ஒன்றுமே கிடைக்காது, இதேமாரி லாக்டவுன் டைமு, இதேமாரி ஒன்றுமே இல்லாத இடங்கள். அங்கே இருக்க சீஷர்கள் சொல்கிறாங்க, இயேசுவின் சீஷர்கள் இவங்களாம் அனுப்பிடுங்கப்பா, ஒரு இரவு உணவு அவங்களுக்கு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, லான்ச் இல்லை, ஐயா அக்கமடேஷன் இல்லை, யூத் ஹாஸ்டல் இல்லை, ஒன்றுமே இல்லை, நீங்கள் அனுப்பிடுங்கன்னு சொல்கிறப்போ அவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் கொடுங்க பாருங்கன்னு சொல்லி மனதுருக்கப்பட மாட்டார். பசியில் போய் அந்த மக்களை எங்கேப்பா அனுப்ப, உண்டை என்னப்பா இருக்குது, உன்னை இருக்கிறத பிரித்து கொடு, உண்டை என்ன இருக்குது பாரு, உண்டை இருக்கிறத பிரித்து கொடுங்கிறாரு. அதுதான் மத்தேயு 15:32 சொல்கிறாங்க, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, தம்முடைய சீஷர்களை கண்டு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் ஆண்ட, இவர்கள் 3 நாள் என்ற ஐ ஹாவ் கம்பேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். மத்தேயு 14:14 ஹி ஹேட் கம்பேஷன் ஆன் தெம், அந்த மக்கள் மேல் மனதுருகும் ஆண்டவர். யோபு கடைசியில் அந்த பரிதவிக்கிறேன்னு சொல்கிறப்போ அவர் அந்த பரிதவிப்பு ஆண்டவருக்கு வந்துச்சு. அதே தான் எப்போல்லாம் நம்ம பரிதவிப்பான நிலைமையில்
கைவிடப்பட்ட நிலமையில வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிறோமோ அப்பெல்லாம் இறங்கி நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நான் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பங்கள்ல இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் அவர்னா, விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் எல்லா மக்களையும் மீட்டுக் கொள்வதற்கு. ஒன்றித்திமித்தையோ 2:4 சொல்றார், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதற்காக அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லோரையும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஒன்றித்திமித்தையோ எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த, தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே, மீட்கும் பொருள தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு அவரே. Mark 10:45 சொல்லுது, அப்படியே மனுஷகுமாரனும், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அவருக்கு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நடப்பது என்பது உங்களை மதவே மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. நம்முடைய வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் இருக்கிற நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த மனஸ்தாபப்படுகிறேன் யோபையா சொல்கிறாங்க. யோபையா சொன்னவொடனே அந்த நண்பர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட பலி செலுத்திருப்போம், அவரே வேதனையில் இருக்கும் மனுஷன் போய் நீ பலி செலுத்திருப்பான்னு அவர்கிட்ட அனுப்புகிறாரு. அங்கே போய் அவர் பலி செலுத்திருப்போம், யோபுடைய முகத்தை பார்க்கிறார். நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுடைய சிறையிருப்பை மாட்டி எட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர், அதே உயிருள்ள ஆண்டவர், எப்பவுமே எட்டத்தனையான ஆசீர்வாதம், டபுள் கெயின் தான், எப்பவுமே ரெண்டு ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் எப்பவுமே கொடுப்பார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறோம் அன்புக்குருவிலே, எப்படிப்பட்ட துன்பத்தில், எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இதை திங்க் பண்ணுறப்போ யோவான் 5:1 முதல் வசனத்திலேருந்து பார்க்குறப்போ ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அங்கே 38 வியாதி உள்ள ஒரு மனிதன் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா எருசலேம் தேவாலயம் இருக்குது. எருசலேம் தேவாலயத்துக்கு பின்னால் பெதஸ்தா குளங்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் இன்றைக்கும் இருக்குது. யோவான் 5 என்ன எழுதியிருக்குன்னா, பெதஸ்தா குளம், பெதஸ்தா குளத்தை சுற்றி கைவிடப்பட்ட மக்கள் வந்து தங்கியிருப்பாங்க. கைவிடப்பட்ட மக்கள் தங்கி அங்கே காத்திருப்பாங்க. ஏதோ ஒரு அந்த சன்லைட் காலங்களில், அதாவது பௌர்ணமி அமாவாசை காலங்களில் அந்த பூமியோட அந்த நிகழ்வுகள் அந்த மாறுற நேரம். ஏன்னா சந்த பௌர்ணமி அமாவாசை என்பது காலை குறிப்புகளுக்காக படைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அலை, பூமியோட கடலோட அலை கொஞ்சம் வேகமாக இருக்கும். அந்த நிகழ்வுகள்லாம் மாற்றமாக இருக்கும். ஒருவேளை மத்திய ரேகை, கடக ரேகைங்கிற மாதிரி மூன்று விதமான ரேகை. அந்த ரேகை மாறுற இடத்துல தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக லெவல் மாறுது. நாங்கள் பார்த்தோம் உகாண்டா தேசத்தில் ஒரு இதில் பார்க்குறப்போ அந்த இடத்துல ரேகை மாறுது. அது வரையும் இப்படி வர்றது, ரேகை மாறணும்னா அது இப்படி போகுது, அந்த இடத்துல கரெக்டாக தெரியுது கோடு போட்ட மாதிரி. பூமியோட ஈர்ப்பு சக்தி அதே மாதிரி, அந்த ஈர்ப்பு சக்தி மாறுறப்ப அதே மாதிரி அந்த தண்ணி கலக்கப்படுமா. அந்த தண்ணி கலக்கப்படுறப்ப யார் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த மனுஷன் முதலாவது அதில் போய் இறங்கினா அவனுக்கு விடுதலை கிடைக்குமா. ஹீலிங் ஃபஸ்ட்டு போய் இறங்கணும்னா அவனுக்கு ஹீலிங் ஆகிடுறார். அங்கே இயேசு வர்றாரு. இயேசு வர்றப்போ 38 வியாதியுள்ள ஒரு மனிதன் இருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறார், எப்போ ஏன்பா அங்கே இருக்கிறாங்கிறார். இயேசு அவனை கண்டு, யோவான் 5:6 சொல்லுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவன் எழுந்திக்க முடியல, படுத்தது படுத்ததான், படுத்திருந்த இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து, எதிர்காலமாக அவன் வியாதியஸ்தன், அவனோட படுத்த படுக்கை, அழுக்கு பாயி, அழுக்கு பெட்ஷீட்டு, குளிக்கலை, தாடி முட்டி இதெல்லாம் பார்த்து அறிந்து அவனை நோக்கி, அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். டூ யூ வாண்ட் டு ஹெட்வெல், டூ யூ வாண்ட் ஹெட்வெல், நீ சுத்தமாக வேண்டும் விரும்புகிறாயா. எவ்வளோ அருமையான கேள்வி. அதுதாங்க மனதுருக்கத்தின் ஆண்டவர். ரொம்ப அருமையான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவர் எப்போவுமே ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர். ரொம்ப அருமையாக அந்த பாடல் சொல்லுது, மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், நீ நல்லவர் சர்வ வல்லவர்.
நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர் ரொம்ப நாள் படுத்துரு படுக்கையை பார்க்குறாங்க ரொம்ப நாளாக படுத்துருக்கிறாரு யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை டூ யூ வாண்ட் ஹெட் வெல் நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறார் அவன் சொல்றான் ஐ எம் த வின் வேல்யூடு ரிப்ளைடு அதுக்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒன்று ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் சொல்ல இன்வேல்யூடு ஐ எம் த இன்வேல்யூடு ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு யாருமே இல்லை ஒருவரும் இல்லை இவ்வளவு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை ஐ ஹாவ் நேம் த ஹெல்ப் இன் டு த பூல் அந்த அந்த குளத்தில் கொண்டு என்னை ஹெல்ப் பண்ணி விடுறதுக்கு யாருமே இல்லைங்கிறப்போ கடவுள் சொல்கிறாரு கெட்டப் எழுந்துரு கெட்டப் இதுதாங்க இயேசு ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய படுக்கையை மாற்றி போடும் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய துன்பங்களை மாற்றி போடும் ஆண்டவர் அந்த யோவான் 5:8 சொல்கிறாங்க இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் அந்த நாள் ஓய்வு நாளுங்க ஒருவேளை அவர் உடனே அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் படுக்கை எடுத்துக்கொண்டார் அதுதான் சங்கீதம் 116:5 சொல்கிறாரு கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் த லார்ட் இஸ் கிரேசிஸ் அண்ட் ரைட்டஸ் அவர் காட் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் என்று சொல்லுது அவர் கிருபை உள்ளவர் நீதி உள்ளவர்னு சொல்கிறாரு யாக்கோபு 5:11 சொல்கிறாரு கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் த லார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் அண்ட் மெர்சி என்று சொல்கிறார் லார்ட் ஆஃப் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் மிகுந்த மனதுருக்கத்தின் ஆண்டவர் என்று சொல்கிறார் அதுதான் மத்தேயு 14 அவர் பரிதபிக்கும் ஆண்டவர் மக்களை பார்த்து ஒரு பரிதபிக்கும் ஆண்டவர் அதுதான் யோவான் 5:6 அவனை கண்டு டூ யூ வாண்ட் கெட் வெல் நீ சுகமடைய வேண்டும் விரும்புகிறாயா இயேசு பார்த்து நீ எந்த மதன் கேட்கல எந்த ஜாதின்னு கேட்கல எவ்வளோ படிச்சிருக்கேன்னு கேட்கல நீ கடவுளுடைய பக்தி என்னன்னு கேட்கல உனக்கு ஏன் வியாதி வந்ததுன்னு அது ஒரு கொஸ்டின் பண்ணலை உங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு பட்டியான்னு கேட்கல உன் மனைவியை நேசித்தியான்னு கேட்கல உன் பிள்ளைகளை பார்த்தியான்னு கேட்கல ஒன்றுமே கேட்கல உனக்கு சுகம் வேணுமா அப்போ அவருக்கு வேணாம் அதை பற்றி அது கவலை இல்லை இப்போ இந்த மனிதன் வியாதி உள்ள மனிதனுக்கு தேவை சுகம் அவ்வளோதான் அவர் சொல்கிறாரு ஐ எம் இன்வால்விட் பர்சன் இந்த குளம் கலக்கப்படுறப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தருமே நோ ஹெல்ப் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை கைவிடப்பட்ட நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை ஒருவேளை இன்றைக்கி இந்த உலகமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது உலகமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது ஒருத்தர் கேட்டாங்க இன்றைக்கி ஐயா இது எப்போ முடிவுக்கு வரும் தெரியாதையா தெரியாதையா இந்த கொரோனா எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியாது டிசம்பர் மாதம் சைனாவில் வந்துச்சு இன்னும் சைனாவில் முடிவுக்கு வரல உலகத்தில் இதனுடைய எத்து இதனுடைய அழிவு அதிகமாகிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அது எங்கேயுமே கண்ட்ரோல் ஆகலை லாக்டவுன் பண்ணியிருக்காங்க உலகத்தையே மூடி வச்சுருக்காங்க எல்லா கடையடைப்பு பண்ணியிருக்காங்க மக்களை நடக்க விடலை ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இடத்த விட்டு பேர விடலை ஆனால் இருக்க 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 இது என்ன அது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது பரிதவிக்க மாட்டவர் இன்றைக்கி நீங்கள் நானும் செய்ய வேண்டிய வேணாலும் வேணும்னா தகப்பனே எங்களுக்கு இறங்குங்க அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர் அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர் அவரை நோக்கி நம்ம தகப்பனே எங்களுக்கு இறங்குன்னு நிச்சயமாக கேட்குறப்போ நிச்சயமாகவே 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 முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார் ஒருவேளை அந்த தகப்பனே எங்களை ஆசிர்வதிங்க தகப்பனே நாங்கள் ஒரு மனதுருக்கத்தில் தேசமே அப்பா எங்களுடைய குடும்பங்களே அழிக்கப்பட்ட நிலைமையிலப்பா வேலைக்கு போய் 1 மாதம் ஆச்சுப்பா சம்பளம் வாங்கி 1 மாதம் ஆச்சுப்பா வீட்டில் வருமானம் இல்லைப்பா நாங்கள் என்னப்பா பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே இருக்கப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் தகப்பனே வெளியே போகக்கூடாது வருமானம் இல்லைப்பா பசி தகப்பனே
பசி தகப்பனே பசி தகப்பனே குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லப்பா, என் குழந்தை அழுகுதுப்பா பால் வாங்க காசு இல்லப்பா, என் குழந்தைக்கு ஐயா ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியலப்பா, ஐயா ஒரு நல்ல துணி வாங்க முடியலப்பா, வீட்டுக்குள்ளேயே நாலு சோத்துக்குள்ளேயே உட்காந்துருக்க சின்ன ரூமுப்பா, இதை விட்டு வெளியே போக முடியலப்பா, யார் வந்தால் யார் தொற்றுவாங்களோன்னு பயமாக இருக்குப்பா, நாங்கள் என்னப்பா பண்ணுவோம், நான் என்னப்பா பண்ணுவோம், நீங்கள் அழுறப்போ உன் அழுகை பார்த்து ஐயா ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கம்பா, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்க ஒரு சின்ன ரூமில் இருக்கம்பா, இந்த டிவி தான் கெதி தகப்பன், இந்த டிவியும் செல்லலைன்னா என்னையால் முடியாதுன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்க நீங்கள் நானும் டிவியும் செல்லையும் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், உங்களை உருவாக்கிற தகப்பனை நோக்கி பாருங்கள், ஐயா நான் இன்வேல்யூடு பெர்சன் சொன்னார், ஐயா நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன்னு சொல்கிறாரு, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுற இந்த குளத்தில் கொண்டே விடுறப்போ தெய்வதூதன் கலக்கப்படுறப்போ அந்த குளத்தில் கொண்டே விடுற ஒருத்தரும் இல்லை சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார், கெட் அப் டேக் யுவர் பெட்ஸ், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பா, கெட் அப் விழுந்துரு, 38 வருஷம் நடக்க முடியாத நிலைமை, இன்னைக்கு வானத்தை பூமி உடைத்த தகப்பன் ஒரே வார்த்தை, கொரோனா பூச்சி அதட்டினார்னா முடிஞ்சு போச்சு, அதட்டலை, நம்முடைய ஜபனும் கேட்கப்படலை, நம்முடைய முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கப்படலை, ஒரு நிமிஷம் தகப்பனே எங்களுக்கு இறங்கன்ற அவன் நோக்கி பார்ப்பமா, உன்னதமானவரின் தங்குவான் இது பரமசிலாக்கியமே, சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரம சிலாக்கியமே, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சங்குகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா, தகப்பனை குயோபை போல தகப்பனை பரிதவிக்கிறம்பா, பரிதவிக்கிறன் தகப்பனை, 38 வருடம் வியாதியுள்ள மனிதனைப் போல உதவி செய்ய யாருமேல் நீ ஏக்கத்தோடு நிற்கிற தகப்பனே, மனமிறங்கப்பா மனமிறங்க தகப்பனே, மனமிறங்க தகப்பனே, மனமிறங்க உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, இது காணொலி காட்சியாக இருந்தாலும் விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்தில்னு ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஒரு விசை கூட மனமிறங்கி ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் எங்களோடு வரட்டும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியான நாமத்தினால், ஆமேன் ஆமேன் ஆமேன், காட் பிளஸ் யூ.